Hello friends, welcome to Jora's Kitchen. So இன்னைக்கு வந்து கேமரன் ஹைலண்ட்ஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. 2-3 டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். சோ அதனால எந்த குக்கிங்ல நான் எதுமே பெருசா பண்ணல. சோ இன்னைக்கு தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சேன். கேமரன் ஹைலண்ட்ஸ்ல இருந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா, அங்க வந்து நம்ம ஊர் மாதிரி தான் ஊட்டி கொடைக்கானல்ல நம்ம என்ன வாங்குவோம் அதேதான் டீ. சோ இது வந்து ப்ரீமியம் டீ பேக்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை, யூஸ் பண்ணி பார்க்கல. இது வந்து மசாலா சாய், நம்மளோட மசாலா சாய் இருக்குல்ல, ஆல் மசாலாஸ் ஐட்டம்ஸ் போட்டது. எனக்கு வந்து ஜிஞ்சர் டீ தான் ரொம்ப பிடிக்கும் மசாலா விட, பட் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கேமரன் ஹைலண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேயும் சரி, அங்கே நிறைய மார்க்கெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா ரெட் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் வந்து 1 kg வாங்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா KL வந்து ரொம்ப காஸ்ட்லி, 250 grams ஒரு 10 ringgit 12 ringgit போட்டிருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட் டிஃபர் ஆகும். பட் இது வந்து 1 kg பேக்கெட்டு, நான் 20 RM வாங்கிட்டு வந்தேன். இது என் பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் காலி பண்ணிட்டாங்க அவங்க. ஒரு 800 to 900 grams இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி க்ரஷ், நம்ம மில்க் ஷேக்லாம் செய்வோம் இல்லையா, அதுதான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க இந்த ஸ்டெம்மை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹனி வாங்கிட்டு வந்தோம். அங்கே ஹனி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வைல்ட் ஹனின்னு சொல்லிட்டு, நம்ம நார்மலாக ஹனி பார்த்திங்கன்னா அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, இதில் வந்து ப்யூர் ஹனி, எந்த கலப்படமும் சேர்க்காத ஒரு ஹனி. கொஞ்சம் சார்னஸ் இருக்கும், கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், பட் ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க. எனக்கு ஹனி வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, பட் என் ஹஸ்பண்டும் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் இன்னொரு ஹனி வாங்கினேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம், அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ளோரல் ஹனி சொல்லிட்டு, இதில் பாருங்க ஹனி கோம்பு இருக்குது உள்ளக்க. இதை நான் டேஸ்ட் பார்க்கல, பட் அங்கே ஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க ஹனி ஸ்டிக்ஸு, அதில் டேஸ்ட் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதனால் இதில் ஒரு பாட்டிலும் வைல்டு ஹனியில் ஒரு பாட்டிலும் வாங்கிட்டு வந்தோம். என் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் பேன் கேக்கில் போட்டு சாப்பிட்றதுக்கு, அப்படியே சும்மா வெறும்னே சாப்பிடுவாங்க. அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் அதிகமான பெரிய பாட்டிலாக வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் எப்படி பண்ணுறது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வந்து எப்படி ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பின் சைடு வச்சுட்டு இப்போ லேஸாக அப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அழகாக இந்த ஸ்டெம்மு வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் மறுபடியும் வேணால் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உள்ள ஓட்டம் இருக்கு, ஸ்டெம் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கும் போதே கொஞ்சம் காயாக தான் கேட்டு வாங்கினோம். ஏன்னா நாங்கள் 2 days கழிச்சு தானே கிளம்பினோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டே நாங்கள் போய் இறங்கின அன்றைக்கே வந்து வெட் மார்க்கெட் போனோம். ஸோ கொஞ்சம் காயாக தான் கேட்டு வாங்கினோம், அங்கே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் ஏன்னா லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது ரொம்ப பழமாக வாங்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயும் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதனால் இந்த வாட்டி நான் காயாக வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லா ஸ்ட்ராபெரிஸையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி பிளெண்டரில் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க, ஒரு பியூரி மாதிரி ஆக்கிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறமா வடிகட்டணும். ஸோ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, இது மாதிரி பியூரியாக இருக்குது. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இது கொஞ்சம் லேட்டாகும் வடிகட்டுறதுக்கு, அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம 2 cup அளவுக்கு சுகர் போட போகிறோம்.
கூடவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மில்க் ஷேக்ல அதுக்கப்புறமா எப்படினாலு சுகர் ஆட் பண்ண போறது இல்ல. சோ 2 கப் சுகர் போட்டாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துக்கோங்க. ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது வந்து சுகர் நல்லா கரஞ்சு வரட்டும். லைட்டா சிரப் இருக்கணும். சுகர் நல்லா கரஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி சாஸை ஊத்திடலாம். ஊத்திட்டு இது நல்லா கொதிச்சு திக்காகணும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ லிக்விடாக இருக்குல்ல, இது வந்து நல்லா திக்காயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க, இன்னும் சிம்மில் கூட வச்சுடுங்க. 15 minutes ஆகட்டும், அப்புறமா காமிக்கிறேன். அது கொதிச்சிட்ருக்க இடையில நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து ரசம், நல்லா பூண்டுலாம் தட்டி போட்டு ரசம், பாவக்காய் ஸ்டவ் ஃப்ரை, தொகையல், தேங்காய், கடலைப்பருப்பு, சாரி கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் துவையல். எஸ்பெஷலி ரசத்தோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகணுன்னா தேங்காய் சோறோட இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். அதுக்கப்புறம் இது வந்து தீபாவளிக்கு வந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர், அதோட சாப்பிட போகிறேன். நல்லா கொதிச்சு 15 minutes கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இது மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வருது அப்படின்னு ஒரு நிறையா வரும், அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இது வந்து கூல்டவுன் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு. ஸோ நல்லா ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 1/2 lemon அளவுக்கு லெமன் பு ஜூஸ் புளிச்சுக்கோங்க. இது ஏன்னா சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காகி அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும் கூல்டவுன் ஆகாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா. அதை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த லெமன் ஜூஸ். ஸோ இது நல்லா ஆறட்டும், அப்புறமா எப்படி ஸ்டோர் பண்ணுறது நான் காமிக்கிறேன். அதுக்கிடையில் உங்களுக்கு நான் வந்து என்னோடய ஷால் கலெக்ஷன்ஸை காமிச்சிடுறேன். நான் வந்து எப்போவுமே ஷால்னு தான் சொல்வேன், நிறைய பேர் வந்து ஹிஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது, ரொம்ப நிறையாலாம் இல்லை. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 6 ஷால் கிட்ட வந்து நான் ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 6மே. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னு. அதில் ஃபஸ்ட்டு 4 பாருங்கள். இது வந்து ஒரு மல்டி கலர் ஷாலு, பிங்க், அப்புறமா மெஜந்தா, டார்க் பிங்க், கிரே, ஒயிட் எல்லாம் கலந்துருக்கு. ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் காம்பினேஷனாக நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே காட்டன் தான் நான் எடுத்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மஸ்டர்ட் கலர் ஷால் ஒன்று எடுத்தேன். அது மேலே வந்து ஸ்டார் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷால் நான் இன்னும் யூஸ் பண்ணல. அப்புறமா அதே மாதிரி நேவி ப்ளூவிலையும் ஸ்டார் டாட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் ஒரு 2 தடவை யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று மெரூன் கலரில் மஸ்டர்டும் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பிளெயின் ட்ரெஸ் போட்டாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே நம்ம ஷால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மூணுமே ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும் நம்ம புர்கா மேலே போடுற மாதிரி. இந்த ஷால் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த 4 ஷாலுமே நான் வந்து 8 ringgit தான் எடுத்தேன். ரொம்ப சீப்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டிஃபாக நம்ம தலையில் போட்டோடனே நின்றுக்கிறோம், கீழே விழுந்து வலி வலி விழுகாது. ஸோ இது 4 ஷால் வந்து நான் 8 ringgit வாங்கினேன். இந்த ஷால் வந்து கொஞ்சம் பெருசு, பெரிய ஹிஜாப். புர்காக்கெலாம் போடும்போது 2-3 தடவை சுற்றி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக கோல்டன், அப்புறம் பிங்க்கு, சில்வர், இந்த காம்பினேஷனில் ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்குது. ஒரு சல்வாருக்கு மேலே போடுறதுக்காக எடுத்தேன். இந்த ஷாலோட விலை வந்து 15 ringgit.
அதே கடையில் நான் இன்னொரு ஷாலும் எடுத்தேன். அதே அளவுக்கு நீளம்தான், கொஞ்சம் க்ரஷ் மெட்டீரியல், மெரூன் கலர் பிளெயின் ஷால் இது. இதுவும் 15 ringgit தான். அப்புறம் இந்த ஷால்னால் எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்தியாவில் வாங்கி கொடுத்தமிச்சது. ஸோ இது வந்து பிளாக் வித் ஒயிட் த்ரெட் கொடுத்துருக்காங்க. மெரூன் கலரில் ஒரு பால் பாலாக இருக்குது ஓரத்தில். இது வந்து மல்டி கலர். இந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மோஸ்ட்லி நான் இந்த ஷால் தான் எடுப்பேன். ஏன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்கள், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிங்க்கு, மெரூன் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு பிளெயின் கிரே கலர், கீழே வந்து பிளாக் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராண்டாக புர்கா போட்டோம்னாக்கா அதுக்கு மேலே இது வந்து போடலாம். நல்ல பெரிய ஷால் இது. இது வந்து பிளாக், எல்லோ, கிரே எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஷால். நான் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் வேர்ஸ் தான் இந்த மாதிரி ஷால்ஸ்லாம் போடுவேன், கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஷால் கலெக்ஷன். அப்புறம் லாஸ்ட்டாக இது ஒன்று, இதுவும் எங்கள் அம்மா இந்தியாவிலேருந்து வாங்கி கொடுத்தது தான். ஒரு பிங்க் கலரில் அங்கங்கே பூ போட்டது. இதுவும் கொஞ்சம் நல்ல பெரிய ஷால் தான். நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் வந்துருக்கு பாருங்க. நல்லா திக்காயிடுச்சு, கூல்டவுன் ஆனோடனே. இன்னும் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்கி விட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பியாயிரும், இது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன் நான், கண்ணாடி பாட்டில். கண்ணாடி பாட்டிலே ஸ்டோர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மேலே ஃபனல் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு முக்கால் நெக் ஆஃப் த பாட்டில் வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க, கொஞ்சம் இடவேல இருக்கட்டும். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எனக்கு தான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகும். ஸோ அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி இது குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. நல்லா ஆறுனதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் ஊற்றி வச்சு ஸ்டோர் பண்ணணும். அவசரப்பட்டு சூடாக இல்லை வார்மாக இருக்கும் போது ஊற்றிடாதீங்க, அப்படியே வேஸ்ட் ஆகிடும், டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி பால் வந்து நீங்கள் சூடான பாலில் கலக்கக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ராபெரி வந்து சிட்ரிக் அண்ட் அது போக நம்ம வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சூடான பாலில் கலக்கக்கூடாது. நான் மில்க் ஷேக் போடுறது உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், நான் 2 glass போடுப்பேன். பால் நல்லா சில்லுன் இருக்கு, நல்லா ஆட் பண்ணிட்டு சுகர் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுகர் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே குடிக்கலாம், வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நான் எதுவுமே போடல. இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த சிரப் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். பாய்.